ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் 42. பிரயாசே அபகதே தஸ்மின் தைத்யேந்திரக பரிசங்கித சகோ தத்வதோபாயான் நிர்பந்தேன யுதிஷ்டிர. 1 by 1 மீனிங் பிரயாசே முயற்சி, அபகதே பயனற்று போனதால், தஸ்மின் அந்த தைத்யேந்திர அசுரராஜனான இரண்யகசிபு பரிசங்கித எவ்வாறு அவன் காப்பாற்றப்படுகிறான் என்றெண்ணி அச்சமடைந்து சத்கார வகுத்தான் தத்வத உபாயான் அவரை கொல்ல பல திட்டங்களை. நிர்பந்தேன மன உறுதியுடன் யுதிஷ்ட மகாராஜனே. டிரான்ஸ்லேஷன். எனது பிரியமுள்ள யுதிஷ்ட மகாராஜனே, பிரகலாத மகாராஜனை கொல்ல அசுரர்கள் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் பயனற்று போனதால் அசுரராஜனான இரண்யகசிபு மிகவும் அச்சமடைந்து அவரை கொல்ல வேறு திட்டங்களை தீட்டத் துவங்கினான். பதங்கள் 43-44. திக்கஜைர் தந்த சுகேந்திரைர் அபிசார அவபாதனை மாயாபி சந்நிரோதைச்ச கரதானைர் அபோஜனை ஹிமவாயு அக்னி சலிலை பர்வத ஆக்கிரமனைரபி ந சசாக யதாகந்தும் அபாபம் அசுர சுத்தம் சிந்தாம் தீர்கதாம் பிராப்தஸ் தத்கர்த்தும் ந அப்யபத்யத. 1 by 1 மீனிங் திக்கஜை காலடியில் உள்ள எதையும் மிதித்து நொறுக்க பயிற்சியளிக்கப்பட்டிருந்த பெரிய யானைகளால் தந்த சூக இந்திரை அரசனின் பயங்கர விஷப்பாம்புகளின் கடியால் அபிசார சூன்ய மந்திரங்களால் அவபாதனை மலையுச்சியிலிருந்து உருட்டித் தள்ளியும் மாயாபி மாயையினால் சந்நிரோதை சிறைவாசத்தால் ச கூட கரதானை விஷம் கொடுப்பதால் அபோஜனை பட்டினி போடுவதால் ஹிம குளிர் வாயு காற்று அக்னி நெருப்பு சலிலை மற்றும் நீரால் பர்வத ஆக்கிரமனை பெரிய பாறை மலைகளால் நசுக்குவதால் அபி மேலும் நசசாக்க முடியவில்லை யதா எப்போது ஹந்தும் கொல்ல அபாபம் சிறிதும் பாபமற்ற அசுரன் இரண்யகசிபு சுதம் தன் மகனை சிந்தாம் கவலையை தீர்க்கதமாம் நீடித்து நிற்கும் பிராப்த அடைந்தான் தத்கர்தும் அதை செய்ய ந இல்லை அப்யபத்தை முடிய. டிரான்ஸ்லேஷன். பெரிய யானைகளின் பாதங்களுக்கடியில் தள்ளியும் மிகப்பெரிய பயங்கரமான நாகங்களுக்கிடையில் தள்ளியும் ஜால வித்தைகளை சூன்யத்தை பிரயோகித்தும் மலை உச்சியிலிருந்து உருட்டித் தள்ளியும் துஷ்ட மந்திரங்களை பிரயோகித்தும் ஆலகால விஷத்தை கொடுத்தும் பட்டினி போட்டும் கடும் குளிர் காற்று நெருப்பு நீர் ஆகியவற்றிற்கு அவரை உட்படுத்தியும் அவர் மீது பெரிய பெரிய பாறைகளை வீசியும் தன் மகனான இரண்யகசிபுவால் பிரகலாதனை கொல்ல முடியவில்லை. முற்றிலும் பாவமற்றவரான பிரகலாதருக்கு தன்னால் எந்த விதத்திலும் பாதகம் செய்ய முடியாததைக் கண்ட இரண்யகசிபு அடுத்து என்ன செய்வது, எப்படி அவரை கொல்வது என்று பெரும் கவலையின் மூழ்கினான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7
அத்தியாயம் 5. இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில். பதங்கள் 42, 43, 44 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.